இந்த நாகாரி நாய் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. ஆமா, மாவூதர் பையன் பாடிட்டுதான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா, ஆபீஸ் திறந்து போட்டு எங்கடா போன? பழவரம் போனேன், ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தாலதான் நம்ம ரெண்டு பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை என்ன செஞ்சது? மைதா மாவு செஞ்சது. இதை தானே ஊர்காரங்க கேட்ட? என்ன உதைக்கு வந்துட்டாங்க? உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்ன உப்பு கண்டம் போட்டு ஊர் ஊருக்கு வியாபாரம் பண்ணிருக்கணும். நானே புழைக்கிற புழப்பு போயிருப்போன்னு வேதனை போட்டுட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. நான் என்ன பெருசா பேசுறீங்க? பின் என்னடா, இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமையா வர்றாளா? வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? திரு நீங்க சொல்லுது நியாயமா? வாஸ்தவன்டா, ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல. ஆமா, நீ வேலையே செய்யாம இருக்க, நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருக்கேன். ஓ அடிங்க, யார் மாடி? யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? அஞ்சு பத்தா கையில் இருந்தா கூட நான் எழுதி வச்சு காசோட போனோம். நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன், வில்லேஜ் ஆபீசர். இவர் தான் தலையாரி. ஆமாங்க, நான் தாமா பீனா. உங்களை பார்த்துட்டு ஆபீசர் வரான்னு சொன்னேன், ஜவுளி வைக்க வரான்னு சொல்றாங்க. சும்மா இருக்கேன், இதை கேட்ட உதைக்க வராது. வணக்கம். நீங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளியே அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆட, இந்த ஆபீஸ் திறந்திருந்தாங்க, மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க, பேருக்கு தாங்க ஆபீஸ். நாட்டாமே இல்ல, நிர்வாகம் பூரா ஜமீன் கேட்ட. யாராவது பிறந்தாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைக்கு செத்தா எழுதி வைப்போம். இது வரைக்கும் எது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி, என் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது குவார்டர்ஸ் இருக்காங்க, தண்ணி அடிப்பாங்களோ? பரதேஷ் நாய், குவார்டர்ஸ் தான் குடியிருக்கிற வீடுரா? அப்படியா? குவார்டர்ஸ் ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. கள்ள பொறு போட்டு குழம்பு வைக்காதீங்கன்னு சொன்னா நான் இங்க கேக்குறீங்களா? உடனே புடுங்குது, யாரையும் காணோம். ஐயோ, இங்கேயும் வந்துட்டாருங்களா? அவசரம் புரியாம பேசாதீங்கடா, வெரி அர்ஜென்ட், வழிய விடுங்கடா. அவசரம் என்ன நடந்து கூட இப்படி வண்டியில இருந்து எடுத்துக்கிறேன். அமெரிக்காவுக்கு போற அர்ஜென்டா? அப்புறம் இங்கே அதிகப்படுத்தி வேண்டா. அதுக்குதான் போறேன். தெரியாம கேக்குறேன், நிஜமாலுமே இது பஸ் நினைச்சுதான் ஓட்டுறீங்களா? எனக்கு அவசரம்டா, உங்களை நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. போகாம இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? அம்மா, நான் பாம்புத்துக்கு பால் ஊத்தத்தான் வந்தேன். இவர் தான் பசங்களோட சேர்ந்து பசு ஓட்டி இருந்தாரு, கூட என்னையும் சேர்த்து இழுத்து வந்தாரு. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு கரெக்டான டைத்துக்கு வந்தது இல்ல. அட்லீஸ்ட் அவரு பார்த்தாவது திரும்ப வேண்டாம். ஐயோ, அது புறம்போக்கு நாயுமா, அதுக்கு வேற வழி இல்ல. அங்கேயே திங்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்கிது. அதோட என்னையும் சேர்த்து பேசுறீங்களே, விளக்க சொல்ற நேரமாடா? என்னடா புத்து புடுங்கிறீங்க? ஆள விடுங்க. பாலம் புத்துக்கு வந்துட்டு பால் ஊத்தா போறீங்க? இப்ப நீங்க பால் ஊத்துங்க, அந்த பக்கம் மரவரை நான் கூட ஊத்துறேன். என்னடா ஊர் கணத்துல இப்படி ஓடுறாங்க? தலையறியா, ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கணத்துல பாடி இறக்குங்க? என்னது ஊர் கணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சு எனக்கு தெரியுங்க. சரி, பாடி யாரோட பாத்தியா? குப்பரம் எனக்கு ஊட்டி போயிருக்கு, நாத்தவர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிரு மேடம். கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாங்க. சரி சரி சரி, உட உட உடுக்கவே ஆனதாகி போச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, அழுவாதான். ரோடு அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி, பாடி எடுக்கிற ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கைது பண்ணல? அதான்டா, இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா தலையாரியோட அனுபவம் உங்களுக்கு தெரியும். இல்லப்பா, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க, வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சு எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன்.
இந்த பாடி கிணத்துக்குள்ள வந்து ஒப்பாரி வைக்கிறேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை தவிச்சு காய போட்டிருந்தேன், காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண? இந்த பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாட்டம் முடிச்ச பாடி போனா ஒன்னே காலமா என்ன கேட்டிருந்தா நான் குடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊழைய கூட்டிட்டா, இனிமே அழுத மூஞ்சியில கா வச்சு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்க நல்லதுன்னு வந்தேன், இப்படி பண்ணி வளைச்சாமே. ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். ஆம்பளைங்களே இந்த ஊர்ல நாட்டாம வேலை பார்க்க முடியாம வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஊருக்கு ஏன் வேலைக்கு வந்தீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. உங்க கதையை கேட்டு நான் செஞ்சுமெண்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்ய போற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவங்களுக்காக வானவில்ல வளைக்கட்டுமா? அது ஏற்கனவே வளைஞ்சு போய்தான்டா இருக்கு. அப்படியா? அப்ப மணல கயரா திரிக்கட்டுமா? ஏ நாயே நடக்கிற கதையா பேசண்டா. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமே? போய் கடல்ல குதிச்சிரு. கடல் தண்ணி பட்டா நான் கருப்பாயிருவேன். அஜுஜுஜுஜோ இப்ப டிபி ரேட் கலர் இருக்கிற ஏற்கனவே டிராண்ட் அப்பா உங்க பண்ணி மாதிரி தான் இருக்கிற. அப்படியே இருந்துட்டு போயேண்டா, நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஆளு கிழக்கு ஒத்து வராது, போய் கிட்டி புள்ளி வாங்கிட்டு வாங்க. யோ சுண்டலிக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை அந்த கிட்டி புள்ளிய கொடுத்துரு. எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க, குப்பரக்கா குழிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். ஏய் கிள்ளி விளையாடுறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆட்டம். இப்ப எல்லாம் பிறக்கிற புள்ளையே கிரிக்கெட் மட்டும் கூட பிறக்குதுரா, எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுங்க. ஏ ராஜா கோவமாமா? நோ நோ நோ, ஐசே ஐசே, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு கிரிக்கெட் யார் வாங்கி தருவா? ஏமா அங்கிள் நான் இல்ல, இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ? ஏய் குரமாஸ்டர் பிறந்தவனே உருப்படுற மாதிரி பேசுறா. நான் என்ன உங்களை ஏமாத்த வர வந்தேன்? ஏதோ நம்ம ஊர்ல 2 கவாஸ்கர் 2 கபில் தேவ் உருவாக்கலாம். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வெயி. எப்போ விளையாடு ராசையா? ஏன் உங்களோட விளையாட்டு இல்ல ராசையாவா? அவங்க மாமா அடிச்சு ஜுரம் வந்து படுத்துருக்கு. எப்பவும் உங்க கூடவே இருக்கிறவன் அடிபட்டு கிடக்குறான், நீங்க எப்படி சந்தோஷமா விளையாட முடியுது? சின்ன பசங்க எங்களால என்ன செய்ய முடியும்? நீங்க நினைச்சா புத்திசாலிய கேனையின் ஆக்க முடியும், கேனையின புத்திசாலி ஆக்க முடியும். சொல்றேன் கிட்ட வாங்கடா. இனிமே ராசையா அவங்க மாமா கிட்ட அடி வாங்காம இருக்கணும்னா நாட்டாமக்காரமா சொல்ற மாதிரி 1 மாசத்துக்கு நீங்க எல்லாம் அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அவனை தனியா விட்டுருங்க, அப்பதான் அவன் அவனை பத்தி யோசனை பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டான்னு வைங்க. அப்புறம் அவன் மாமா மட்டுமல்ல, இந்த ஊருக்குள்ள 1 பய அவன் மேல கை வைக்க முடியாது. அவன் பாவண்டா, அவன் நல்லா இருக்கணும்டா நான் சொல்றேன். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நாட்டாமக்காரமா உங்களுக்கு கலர் கலரா சொக்கா தச்சு கொடுப்பாங்க, கை நிறைய காசு கொடுப்பாங்க. என்ன ராசா சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வாரா செய்யா வா, மத்த விஷயத்துக்கு நீ லேட்டா வந்தாலும் இந்த சுடுக்க இருக்கிற விஷயத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். அம்மா நாட்டாமக்காரமா அப்படி என்ன பண்ண? முக்கல முனுகலுமா உள்ள படுத்திருக்காங்க. நான் லேசா தான் தள்ளன, இப்படி ஆயிப்போச்சு? லேசா தள்ளதுக்கு அந்த முக்கு முக்குறாங்க. இங்க பாரு, உலக்கி எடுத்துட்டு போய் சுடுக்கு எங்க இருக்க அங்க வச்சு எடு, மாத்தி வச்சு மறுபடியும் முனங்க வச்சிடாத. வா வா போ. நீங்க கூட போறீங்க? ஏன் கதவை சாத்துறீங்க? சுடுக்கு ஒன்னால தானே வந்தது, நீ மட்டும் போயிடு போ. ஐயோ வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச, கண்ணுக்கு தெரியாத முருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். அப்புறம் என்ன கிடைக்கிறது? அப்புறம் என்ன கிடைக்கிறோம்?
Ya, 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 ya